வணக்கம், நான் உங்கள் வெற்றிச்சுடர். எல்லாம் ரொம்ப சூப்பராக இருப்பீங்க நம்புகிறேன். சூப்பராக இருக்கணும். செவர்லேட்டில் என்ஜாயிங்க. அப்புறம் எர்டிகா இந்த மாதிரி செவன் சீட்டட் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக ரேட்டு கம்மி, ஆல்ட்ரேட்டான ஒரு வண்டி. ரொம்ப குவாலிட்டியாக இருக்குங்க வண்டி. டபுள் ஏர் பேக் வந்துடுது, அலைவீல் வந்துடுது. வாங்க அதெல்லாம் சுற்றி பார்க்கலாம். 2016 சிங்கிள் ஓனர், 80,000 கிலோமீட்டர் ஓடிருக்கு. கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்ட் இருக்குங்க இந்த வண்டிக்கு. வாங்க எக்ஸ்டீரியர் இன்டீரியர் சுற்றி பார்த்து விலையை பார்க்கலாம். அதுக்கு முன்னால் நம்மளுடைய வீடியோக்கு லைக் கொடுத்துட்டீங்க அப்படின்னா ரொம்ப என்கரேஜாக இருக்கும். உங்களுடைய ஒவ்வொரு லைக்கு தான் எனக்கு பூஸ்ட் அப் தரும். வாங்க இந்த செவர்லேட் என்ஜாய் பார்க்கலாம். குவாலிட்டியாக இருக்குங்க ஃப்ரெண்டில். அலாய் வீல் பாருங்கள், அலாய் வீல் பார்க்கலாம். ஆனால் டக்குன்னு பார்க்கல, வீல் கப் மாதிரி தெரியுது. அலாய் வீல் ஃப்ரெண்டில் ரெண்டு புது நாள், ஆமாம் ஃப்ரெண்ட் ரெண்டு புது டயரு. பேக்கில் வந்து ஒரு 35% இருக்குங்க. அப்படியே ரைட் ஆங்கிளில் பாருங்களேங்க. ஆக்சுவலாக இதில் வந்து ஒரு மாதிரி கிரே கலராக இருக்குதுங்க. அது ஒரு கிரே கலரோட ஒரு மாதிரி கிளாஸஸ்லாம் பக்கா ஒரிஜினல் கிளாஸஸில் இருக்குங்க. ஆமாம், பவர் விண்டோ, டபுள் ஏர் பேக் வந்துடுது, இன்ஃபீல்ட் மியூசிக் சிஸ்டம் வந்துடுது. கிலோமீட்டர் பார்த்துங்க, 80,000 கிலோமீட்டர். ஏசி நல்லா இருக்குங்க, ஏசி ஒர்க்கிங்கு. 5-speed மேனுவல் கியரு. அப்படியே சீட் கோர்ஸுடைய குவாலிட்டி பாருங்களேன். யூபிஎஸ்சி உண்டு. எர்டிகாவுக்கு இந்த சூப்பராக மாற்றான ஒரு காருங்க. வாங்க அப்படியே ஒரு இந்த சைடில் போயிடுவோம். இந்த வியூலையும் பாருங்கள், 4 டோரும் பவர் விண்டோ, பவர் மிரியர் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் வந்துடுதா? ஆமாங்க, எல்லாமே அதில் வந்துடுதுங்க, பவர் மிரியர் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம். பேக் டயர் செக் பண்ணி பார்த்துக்குங்க. பேக் டயர் பார்த்தீங்கன்னா ஒரு 35% இருக்கும். செவர்லெட்டில் வந்து இது வந்து எல்டிஇசட்டு வேரியண்ட்டு, நல்லா இருக்குங்க. சாவியை போட்டாலே ஃப்ளோயர் ஓப்பன் ஆகுது. ரிவேர்ஸ் சென்சார்ஸ் இருக்குங்க இதுக்கு. இந்த வியூவில் பார்த்துக்குங்க, அருமையாக இருக்குங்க வண்டி. வாங்க இந்த டோர் ஹேண்டில் வந்து பார்த்துருவோம். உங்களுக்கு பவர் மிரியர் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ், சென்ட்ரல் லாக், எல்லாமே இந்த பட்டன்ஸ் வந்துடுதா? டபுள் ஏர் பேக் வந்துடுதா? ஆமாம், ரொம்ப நல்லாயிருக்கு. குவாலிட்டியான காருங்க. அதாவது எர்டிகாவுக்கு மாற்ற அந்த கார் நல்லாயிருக்கும். ஓரளவுக்கு நல்லா ஒரு டீசெண்டான வண்டி. கண்டிப்பாக வந்து லேட்டஸ்ட் வேறு, 2016. கண்டிப்பாக ஃபினான்ஸ் அவைலபிளும் கிடைக்கும். சிங்கிள் ஓனரு, கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு இருக்குது. எர்டிகா எர்டிகா நீங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கீங்களா, அதுக்கு மாற்று இந்த வண்டிங்க. ஸோ டீசல் வேரியண்ட்டு எர்டிகா, அந்த இனோவான்னு நினைக்கிறோம் கேட்குறோம் எல்லாருக்குமே இந்த வண்டி சூப்பராக இருக்கும். 2016 சிங்கிள் ஓனர், கம்பெனி, 80,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. இதுக்கு விலை எவ்வளோ கோர் பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா 540,000 ரூபா விலை கோர் பண்ணுறாங்க. நெகோசியபிள் ரேட்டு தான். ஸோ மார்க்கெட் ரேட்டை விசாரிங்க, நேரில் வந்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு ரேட்டுக்கு நம்ம பேசி எடுக்கலாம். ஸோ வாங்க அடுத்த ஒரு வண்டி, ஃபோக்ஸ் வேகன் ஜெட்டா நிற்கிதுங்க. 8 ஏர்பேக் இருக்குது அந்த வண்டியில். ஸோ அதை பற்றி நம்ம பார்ப்போம், பார்க்க போகிறாங்க. ஸோ அல்டோ வந்து உங்களுக்கு லோ பட்ஜெட்டில் தேவைன்னாலும் இந்த வண்டியில் அல்டோ நல்லாயிருக்கும். வாங்க பார்த்துருவோம். அடுத்தங்க அல்டோங்க, லோ பட்ஜெட் தான், ரொம்ப லோ பட்ஜெட்டு. கண்டிப்பாக வந்து வீட்டுக்கு ஒன்று வாங்கி யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன் பதிலாக அவங்களுக்கு இந்த வண்டி செட் ஆகும். 2007 சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது. இன்டீரியர் எக்ஸ்டீரியர்லாம் லைட்டாக சுற்றி பார்ப்போம். சுற்றி பார்த்துட்டு இதோடைய விலையை பார்க்கலாம். அப்படியே வந்துடுங்க. பெரிய அளவுக்கு டென்ட்லாம் இல்லை, சின்ன சின்ன மைனூட்டான கிராச்சஸ் இருந்தால் தான். டயர் பேண்ட் 4 டயருமே புது டயர் பேண்டில் இருக்குங்க. உள்ள சீட் கோர்ஸும் பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் சீட் கோர்ஸ்லாம் இருக்குது. வாங்க அப்படியே நம்ம உள்ளே பார்த்துருவோம். ஸோ மேனுவல் பவர் விண்டோ, மேனுவல் விண்டோ தாங்க, பவர் விண்டோ கிடையாது. ஏசி ஒர்க்கிங் கண்டிஷனாக, மியூசிக் சிஸ்டம் இருக்குது. டேஷ்போர்டு பார்த்துக்குங்க, ஒரு டீசெண்டான டேஷ்போர்டு, அதே மாதிரி சீட் டீசெண்டான சீட் கோர்ஸ் தான். ஓகே, அதே மாதிரி இந்த சைடில் பாருங்களேன் பேக் வியூ. லைஃப்பில் நமக்கு ஒரு கார் வாங்கணும்னு நினைக்கிறவங்க இந்த வண்டியை வந்து கண்டிப்பாக கன்சிடர் பண்ணலாம். 4 டயரும் புது டயர் பாயிண்ட்டுங்கிறனால நம்மளுக்கு இப்போதைக்கு டயர் போடணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. நல்லபடியாக வண்டி வாங்கி ஓட்டலாம். அவுட்லுக் பாருங்கள், எல்எக்ஸ்ஐ, அதில் இந்த வியூ பாருங்கள். இது பார்த்தீங்கன்னா 2007 சிங்கிள் ஓனரு. பட் இதுக்கு எவ்வளோ விலை கொடுப்பா? 140,000 ரூபா விலை கேட்குறாங்க. ஸோ நேரில் வந்தீங்கன்னா நெகோசியபிள் ரேட்டு தான். உங்களுக்கு இந்த சுமோவும் பிடிச்சிருந்துச்சு, இந்த வீடியோவும் பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம வீடியோவுக்கு லைக் பண்ணிடுங்க. செந்தூர் கார்ஸில் இருக்குது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஃபோக்ஸ் வேன் ஜெட்டாங்க. ஒரு பயங்கர லக்ஸரியான காரு, லோ பட்ஜெட்டு. 8 ஏர்பேக்கிட்ட இருக்குங்க. ஏர்பேக், அலாய் வீலு, உங்களுக்கு ரிமோட்லேயே பார்த்தீங்கன்னா பூட் ஓப்பன் பண்ணுறது, டிக்கி ஓப்பன் பண்ணுறது, எல்லாமே இதிலே வந்துடுது. ஸோ வாங்க இதை சுற்றி பார்க்கலாம். 2010 2 ஓனருங்க. கிலோமீட்டர் என்ன ஓடி இருக்குது, விலை என்னென்னு சுற்றி பார்த்துட்டு நம்ம பார்த்துக்கலாம். வந்துடுங்க. அதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவுக்கு லைக் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த சின்ன இதயத்துக்கு பெரிய என்கரேஜாக இருக்கும். ஸோ வண்டி நம்பர் பாருங்களேன், 48-49. நல்ல ஃபேன்சியான நம்பரு. இந்த வண்டி வந்து வந்த புதுசில் பார்த்திங்கன்னா 22 லட்சம் ரூபாய்ங்க இந்த காரு.
உண்மைக்குமே இருக்கும். இன்னைக்கு இதே ஸ்பெசிஃபிகேஷனில் நீங்கள் ஒரு புது வண்டி வாங்கினீங்க அப்படின்னா அந்த ரேஞ்ச் தான். இதில் பார்த்தீங்கன்னா டொயோட்டா ஏரிஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு வண்டி போட்டிருப்பான், இதுக்கு இதே மாதிரி இருக்கும். அந்த வண்டியில் இப்படி தான் இருக்கும். அலைவில் பாருங்களேன், லேட்டஸ்ட் அலைவில். இன்றைக்கெலாம் இந்த மாதிரி அலைவில் போட்டிங்கன்னா எப்படி சொல்கிறது, ஒரு வேரியன்ஸ் ப்ளஸ்ன்னு சொல்லுவாங்க, அந்தளவுக்கு ஒரு அலைவில். டயர் பாயிண்ட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு 60% கிட்டே இருக்கும், பேக்கில் ஒரு 35% இருக்குங்க. அவ்வளோ குவாலிட்டியான காரு. வாங்க அப்படியே நம்ம உள்ளே போய் பார்க்கலாம். இல்லை ஏர் பேக் வந்து 8 ஏர்பேக் இருக்குதுங்க. எங்கள் ஏர் பேக்கு ஃப்ரெண்ட்லேயே காணும், இந்த இருக்குல்ல, இங்கே ஒரு ஏர் பேக் இருக்கா, அடுத்த ஸ்டேரி மவுண்டில் ஒரு ஏர் பேக்கு, அடுத்து அங்கே ஒரு ஏர் பேக், பில்லரில் பி பில்லரில் ஒரு, அது ஒரு ஏர் பேக்கா. அப்படியே வாங்க, பேக் சைடில் உள்ள ஏர் பேக்கை பார்த்துருவோம். அடுத்த சீட்டில் ஒரு ஏர் பேக் வச்சுருக்காங்க அப்புறம். ஸோ இங்கே சைடில் இதில் 8 ஏர் இந்த பாருங்கள், இங்கே ஒரு ஏர் பேக். அதே மாதிரி அந்த சைடு, இந்த சைடு, இந்த சைடு 4, அந்த சைடு 4. அதே மாதிரி காருடைய குவாலிட்டி பாருங்களேங்க, அவ்வளோ லக்ஸரியான சீட்டு, பக்கெட் சீட்டு பாருங்கள். மவுண்ட் கண்ட்ரோல்ஸ் எல்லாம் இதிலே வந்துடுது, மியூசிக் சிஸ்டம் இதெல்லாமே இதில் பாருங்களேன். ஸோ 194,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குங்க வண்டி. இல்லை ஸ்டேரிங் மவுண்ட்லேயே வந்து ஓகே பட்டன்ஸ்லாம் இருக்குது. இது வந்து கிளாஸஸ்லாம் ஒரிஜினலாக தான் இருக்குது. அப்படியே இந்த வியூவில் பாருங்கள், சரியான லக்ஸரியான காரு, கண்டிப்பாக வந்து நம்ம கன்சிடர் பண்ணலாம். லோக்கலில் எடுத்து விட்றதுக்கு ரொம்ப லோ பட்ஜெட்டுங்க, 22 லட்சரூபா வந்த காரு இன்றைக்கி நம்மளுக்கு என்ன ரேட்டுக்கு வந்திருக்குன்னு மட்டும் பாருங்கள், நான் சொல்கிறேன், நீங்களே ஷாக் ஆயிடுவீங்க. ஸோ வாங்க, ஃபுட் பேஸ் எப்படி ஓப்பன் பண்ணுறது, அப்படி தானா, எவ்வளோ பெரிய இடம் இருக்குதுன்னு பாருங்கள். அதே மாதிரி இந்த சீட்டில் ஒரு விஷயம் நான் பார்த்தேங்க, அதையும் காட்டுறேன்னு பாருங்களேன். பாருங்களேங்க, இந்த சீட்டை நம்ம இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்க, உள்ளே எவ்வளோ பெரிய இடம் இருக்குது பாருங்கள். இது நம்ம வீட்டில் ஒரு குழந்தை இருக்குன்னு வச்சுக்கல, உள்ளே அழகாதுக்கில் ஒரு பெட்டை வச்சு சின்னதாக படுக்கை வச்சுட்டு நம்ம படுக்க ட்ராவல் பண்ணலாம். அவ்வளோ பெரிய ஃபுட் பேஸ் இருக்குது உள்ளே, குடோன் மாதிரி பயங்கரமான லக்ஸ். இது கண்டிப்பாக இந்த காரை வச்சுருந்தவர் யாராச்சும் ஒரு பெரிய பிஸ்னஸ் மேனாக தான் இருந்திருக்கணும். இதிலே பார்த்தீங்கன்னா மிரர் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸு, சென்ட்ரல் லாக் பட்டன்ஸு, இதுலேயும் இங்கே பாருங்களேங்க. சரி ஓகே, நம்மளுக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொல்லியிருக்கோம், வாங்க. ஓகே, இந்த வியூ பாருங்களேங்க, சரியான லக்ஸரி காரு, லோ பட்ஜெட்டுங்க. 2010 2 ஓனர் 190 கோடி இருக்குது, சரியான கார், 8 ஏர்பேக் இருக்குது, அலாய் வீலு. ஒரு உங்களுக்கு எவ்வளோக்கு விலைக்கு வருது அப்படின்னா 3,50,000 ரூபாய்க்கு விலைக்கு வருதுங்க. ரொம்ப லோ பட்ஜெட்டு, நல்ல லக்ஸரியான கார். கண்டிப்பாக நீங்கள் ஒரு லக்ஸரியான கார் வாங்கணும்னா இதை கன்சிடர் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், இந்த வீடியோ ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணலாம். இன்னொரு கார் இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன். பாய் பாய், தேங்க்யூ.